ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கெட் சினிமா நியூஸ். கீர்த்தி சுரேஷுடைய மகாநடி படத்துக்கு அப்புறமா கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கற படங்கள்ல தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு இருக்காங்க. கீர்த்தி சுரேஷுடைய பெண் குயின் கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த கொரோனா பிரச்சனையால ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கு அதிகமான ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் லாங்குவேஜஸ்ல மட்டும் இல்லாம அதர் லாங்குவேஜஸ்லயும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ கீர்த்தி சுரேஷ் குட் லக் சக்கி அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு குட் லக் சக்கி படத்துடைய டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு, தமிழ், மலையாளம்னு மூணு லாங்குவேஜஸ்ல இந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை நாகேஷ் கோகனோ டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் ஒரு நார்த் இந்தியன் கேர்ளா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் கூட ஆதி, ஜெகபதி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஸ்போர்ட்ஸ், காமெடி, ரொமான்ஸ் இது மூணுமே அமைஞ்ச ஒரு கதைக்களமா தான் அது இருக்கு. கீர்த்தி சுரேஷ் குட் லக் சக்கி படத்துல ஒரு டிஃபரெண்டான கதாபாத்திரமா பாக்கலாம். இதுக்கு முன்னாடி இவங்க நடிச்ச மகாநடி, பெண் குயின் இந்த படத்துல எல்லாம் ஒரு டிஃபரெண்டான கேரக்டர்ல தான் நடிச்சிருந்தாங்க. அதுலயும் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கற ஒரு படத்தையே தான் தேர்வு செஞ்சு நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல கீர்த்தி சுரேஷுடைய பேரு சக்கி. இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ்க்கும் அவங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் அவங்களுடைய பேட் லக் எப்பயுமே இருந்துட்டே இருக்கு. அந்த ஒரு விஷயத்த அவங்க விடாமுயற்சியால அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி பேட் லக் சக்கி குட் லக் சக்கியா மாறுறாங்க அப்படின்றதுதான் இந்த கதைக்களமா இருக்குமா. இப்போ குட் லக் சக்கி படத்தையும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல தான் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு சில தகவல் எல்லாம் வெளிவந்திருக்கு. சோ இதை பத்தி அபிஷியலான அப்டேட் படத்துடைய தரப்புல இருந்து வெளிவந்தாதான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் லக் சக்கி படத்துடைய டீசர் பார்த்தவங்க டீசர் எப்படி இருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்காக எங்க பாக்கெட்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.